வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று இரண்டாம் அலை பரவிவிடாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்களுடனான காணொலி காட்சி ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தார். தடுப்பூசி தோழமை நாட்டின் மதிப்பை உயர்த்தியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம். முன்னணி இந்திய வீரர்கள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று இரண்டாம் அலையாக பரவிவிடாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக விரைந்து எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் RT-PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலவரம் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் இன்று உரையாடினார். அப்போது பேசிய அவர், சிறிய அளவிலான தனிமைப்படுத்தப்பட்ட மண்டலங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தொற்று பிற பகுதிகளுக்கு பரவாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கொரோனா தொற்று பரவலின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பொதுமக்களிடையே வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தொற்று பரவல் அதிகமாகாமல் இருக்க இது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். சிறிய நகரங்களில் மருத்துவ அவசர ஊர்திகள் வசதி விரைந்து கிடைப்பதற்கும் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்பட்டு இருப்பதாலும் பெருமளவிலான மக்கள் பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாலும் தொற்று பரவல் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். इस बार हमारे Tier 2 और Tier 3 शहर जो शुरू में प्रभावित नहीं हुए थे उनके आसपास के क्षेत्र प्रभावित ज्यादा हो रहे हैं। देखिए, इस लड़ाई में हम सफलतापूर्वक बच पाए हैं उसका एक कारण था कि हम गांवों को इससे मुक्त रख पाए थे, लेकिन Tier 2, Tier 3 सिटी पहुंचा तो इसको गांव में जाने से देर नहीं लगेगी और गांवों को संभालना व्यवस्थाएं बहुत कम पड़ेगी और इसलिए हमें छोटे शहरों में टेस्टिंग को बढ़ाना होगा। हमें छोटे शहरों में रेफरल सिस्टम और एम्बुलेंस नेटवर्क के ऊपर विशेष ध्यान देना होगा। தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக முன்வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, ஒரே நாளில் 3 மில்லியன் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பது இந்த போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுவதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார். கிராமங்களில் தடுப்பூசி செலுத்திய பிறகு அந்த ஊசிகளை அப்புறப்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தும் மாநில அரசுகள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 96% மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளதாகவும் இறப்பு வீதம் குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். கடந்த சில வாரங்களில் 70 மாவட்டங்களில் மட்டும் 150% அளவுக்கு தொற்று அதிகரித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பாதிப்பை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் நாடு முழுவதும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்தார். மகாராஷ்டிரா ஓர் NP மே டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் பகுத் ஜாதா ஹை और केसों की संख्या भी बढ़ रही है, बहुत आ रहे हैं। इस बारे में कई ऐसे इलाकों, ऐसे जिलों में भी ये वृद्धि देखने को मिल रही है जो अभी तक खुद को बचाए हुए थे, सेफ जोन थे एक प्रकार से। अब वहां पर हमें कुछ चीजें नजर आ रही हैं। देश के 70 जिलों में तो पिछले कुछ हफ्तों में यह वृद्धि 150% से भी ज्यादा है, 150% से ज्यादा।
கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணி எந்தவிதமான தங்கு தடையும் இன்றி சிறப்பாக மேற்கொள்ளப்படுவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதே நேரத்தில் நாட்டின் குக்கிராமங்களுக்கும் இந்த தடுப்பூசி வசதியை கொண்டு செல்வது குறித்து முதலமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச பேரிடர் மேலாண்மை மறுசீரமைப்பு உள்கட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகில் பொதுவான அச்சுறுத்தலுக்கு எதிராக இணைந்து செயல்படுவது குறித்து கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என்றும் அதனை மறக்கக்கூடாது என்றும் கூறினார். நாடுகளுக்கு இடையே எந்தவித பேதமும் இன்றி கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இதையடுத்து சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள எந்த நாடும் தங்களது புதிய கண்டுபிடிப்பு மூலம் பங்களிப்பை அளிக்க முடியும் என்று கொரோனா பாதிப்பு எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார். எனவே புதிய கண்டுபிடிப்புகள் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவநிலை மாற்ற பாதிப்புக்கு எந்த தடுப்பு மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை இந்தியா வழங்கியதன் காரணமாக நமது நாட்டின் மதிப்பும் பொருட்களின் தரம் குறித்த பார்வையும் பெருமளவு மாறியுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று பேசிய அமைச்சர், பிரதமரின் இந்த முன்முயற்சி பல்வேறு நாடுகள் உடனான இந்தியாவின் உறவை மேம்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு இந்தியா இந்த தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளதாகவும் இதன் காரணமாக இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து உலகின் மருந்து விநியோகிப்பாளராக நாடு மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் கூறிய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்த பெருந்தொற்று பரவல் தொடங்கிய காலத்திலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா பல வகைகளில் உதவி புரிந்து வந்துள்ளதை எடுத்துரைத்தார். ஏற்கனவே இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ வசதிகள் ஆகியவற்றிற்கு உலக நாடுகளிலிருந்து வரவேற்பு இருந்த போதிலும் இந்த பெருந்தொற்று காரணமாகவும் தடுப்பூசி விநியோகத்தின் மூலமாகவும் இந்தியா தனது அந்தஸ்தை உலகிற்கே மருந்து விநியோகிக்கக்கூடிய ஒரு நாடாக உருமாறியுள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்றார். தனிமனித பாதுகாப்பு கவசம் மற்றும் பரிசோதனை கருவிகள் ஆகியவையும் நமது நாட்டில் தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதையும் அவர் அவையில் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் தடுப்பூசி செலுத்துதல் தொடங்கிய போதிலும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் செப்டம்பர் மாதம் 2020 ஆண்டு பிரதமர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தடுப்பூசி தயாரிப்பு அதிகரிக்கப்பட்டு உள்நாட்டு தேவைக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மாநிலங்களவையில் தெரிவித்தார். தற்போதைய நாடாளுமன்ற கட்டிடத்தை எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எந்த ஒரு பாரம்பரிய அடையாளமும் அழிக்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டார். Question and all I can say for the record and with a sense of responsibility, there is so far no demand has come from any state government on this specific suggestion, but I'm sure as we proceed and as the Central Vista project begins to take shape, a lot of us will in different parts of the country draw inspiration from that and make suggestions to that effect, and those actions which fall within the domain of the central government, we will provide an adequate response, but the proposal will have to come from the state government. Thank you. மருந்துகளின் விலை குறித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் விவேக் தன்கா, முதுகு தசை தொடர்பான நோயுடன் ஆண்டுக்கு சுமார் 2500 குழந்தைகள் பிறப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் இந்த நோய் தடுப்புக்கான மருந்து 16 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் இதில் 7 கோடி ரூபாய் வரி என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். அவர்களுக்காக 190 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நமது நாட்டில் வெளியாகும் செய்திகளை வெளியிடும் கூகுள், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்களுக்கு அரசு கட்டணம் விதிக்க வேண்டும் என்று பிஜேபி உறுப்பினர் சுஷில் மோடி வலியுறுத்தினார். மாண்டி மக்களவை தொகுதி பிஜேபி உறுப்பினர் ராம் ஸ்வரூப் சர்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இரங்கல் குறிப்பை வாசித்தார். அதன்பின் அவை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல. பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே. சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது? பில் போடுறாங்க. சரி, உன் கார்டை கொடு. பின் என்ன?
ஆர்பிஐ சொல்லுது உங்க பின் ஓடிபி சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங்க உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் நடைபெறவுள்ள 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 331 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத பணம், நகை மற்றும் இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் கடந்த மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் அமலுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கணக்கில் வராத பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்வதை தடுக்க ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு தலா 3 பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இது தவிர ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட தேர்தல் பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் ரொக்கப்பணம், தங்கம், வெள்ளி மற்றும் இதர உலோகப் பொருட்கள், ஆடைகள், பரிசுப் பொருட்கள், மதுபானங்கள், புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவை பல்வேறு இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலத்தில் 19 கோடியே 11 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட 112 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 127 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை, பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்லாமல் உடல்நல குறைபாடுகளுக்கு இணையதளத்தில் இலவசமாக தொலை மருத்துவ முறையில் ஆலோசனை பெறுவதற்காக அறிமுகம் செய்யப்பட்ட இ சஞ்சீவினி திட்டத்தில் இதுவரை பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்த போது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. பொதுமக்கள் இச்சேவையை இணையதளம் மூலமாகவோ அல்லது ஆண்ட்ராய்டு செயலி மூலமாகவோ பயன்படுத்தி மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம். இணையதளம் வாயிலான ஆலோசனைக்கு பின்னர் மருத்துவரின் கையெழுத்துடன் பரிந்துரை சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம். அந்த பரிந்துரையை வைத்து மருந்து கடைகளில் மாத்திரை மருந்துகளை வாங்கிக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்லாமலேயே மருத்துவ ஆலோசனைகளை பெற முடியும். இந்த திட்டத்தின் வாயிலாக இதுவரை 30 லட்சம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இதை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர், நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பே சுப்பிரமணி தேர்தல் அலுவலரிடம் இன்று மனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று மனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் எஸ்டிஆர் விஜயசீலன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கீதா ஜீவன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருவள்ளூர் தபால் நிலையம் எதிரே வேட்பாளர் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக வேட்பாளர் சின்னப்பா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2021 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு. கூட்டணிகளும் வேட்பாளர்களும், தொகுதி மக்களின் இயக்கங்கள், வேட்பாளர்களின் வாக்குறுதிகள், நிறைவேற்றுவோம் ஜனநாயக கடமை, அதுவே நமக்கு இருக்கும் ஒரு விரல் உரிமை. வரும் 19ஆம் தேதி முதல் பொதிகை செய்திகளில். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல், புதுச்சேரி பிரதேச பேரவை தேர்தல், கேரளா சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் முகில் வாசினிக் வெளியிட்ட இந்த பட்டியலின்படி தமிழ்நாட்டில் வேளச்சேரி தொகுதியில் ஜே எம் ஹெச் ஹாசன், மயிலாடுதுறையில் எஸ் ராஜ்குமார், கொளச்சலில் ஜே ஜி பிரின்ஸ், விளவங்கோடு தொகுதியில் எஸ் விஜயதாரணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி பேரவைத் தேர்தலில் உசுடு தனி தொகுதியில் கார்த்திகேயனும், கதிர் கிராமத்தில் பி செல்வநாதன், இந்திரா நகரில் எம் கண்ணன், காமராஜ் நகரில் எம் ஓ ஹெச் எஃப் ஷாஜகான், லாஸ்பேட்டையில் எம் வைத்தியநாதன் ஆகியோர் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 14 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் வி நாராயணசாமி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று புதுச்சேரி பிரதேசத்திற்கு பொறுப்பு வகிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அறிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மதிமுக சார்பில் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் பொதுச் செயலாளர் வைகோ இதனை வெளியிட்டார். மதச்சார்பின்மை, சமூக நீதி, வேளாண் பாதுகாப்பு, தொழில் மற்றும் பொதுத்துறை பாதுகாப்பு, மின்சாரம், ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட 55 தலைப்புகளில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முழு மதுவிலக்கு, மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலன், சிறுபான்மையினரின் நலன், தமிழில் ஆட்சி மொழி, தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தலைப்புகளிலும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் வாக்களிக்க அனுமதி வழங்கும் சட்டப்பிரிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய அனுமதிப்பது தேர்தல் ரகசியத்தை பாதிக்கும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தபால் வாக்குப்பதிவு செய்ய அனுமதி வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார். இருதரப்பு விசாரணைகள் நேற்று முடிவடைந்த நிலையில் தபால் வாக்களிக்கும் சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான மனுவை நீதிபதிகள் இன்று தள்ளுபடி செய்துள்ளனர். கோவை அவிநாசி சாலையில் 1600 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அவிநாசி சாலையில் கோல்ட்வின்ஸ் எனும் இடத்திலிருந்து உப்பிலிப்பாளையம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்த அவிநாசி சாலையில் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் மேம்பாலம் கட்டும் பணிகள் நடந்து வருவதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் நக்கிரன் அடங்கிய அமர்வு மேம்பால பணிகளுக்கு தடை விதித்ததுடன் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். வழக்கின் விசாரணை ஜூன் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கொரோனாவும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வுகளும் குறித்து சிறப்பான தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார் சென்னை இம்காம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி மருத்துவர் கரு கார்த்திகேயன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுகிறார் ஏ ஜான் தன்ராஜ் அவர்கள். இன்று இரவு 7:30 காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட 19 மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் கடந்த மாதத்தில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சிகளில் மக்கள் கூட்டமாக பங்கேற்றதன் மூலம் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 16 லட்சம் பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா பொறுத்தவரை அது ஒரு நுண்கிருமி, அதுக்கு வந்து பாகுபாடு தெரியாது. எந்த இடத்துலையும் நம்ம நோய் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் செயல்பட்டால் அது எந்த கூட்டமாக இருந்தாலும், அது வந்து மத ரீதியாக கூட்டமாக இருக்கலாம், கல்ச்சரல் கூட்டமாக இருக்கலாம், குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லையா அரசியல் கட்சி சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம், அதில் நம்ம மாஸ்க் அணியாமல் தள்ளி நிற்காமல் கை கழுவாமல் செயல்பட்டோன்னா இந்த நோய் டெஃபினட்டாக பரவும். தடுப்பூசி இன்றைக்கி 16 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, 3400 மேற்பட்ட இடங்களில் தடுப்பூசி போட்டிருக்கோம், அரசுலேயே இலவசமாக போடுறோம். ஓகே, இதை தயவுசெய்து பயன்படுத்திக்க வேண்டும். இது வந்து முதியோர்கள் மட்டும் இல்லை, 45-59 வயசு இருக்கிற அனைவரும், அவர்கள் வந்து மார்க்கெட்டில் பணியாற்றுறவர்களாக இருக்கலாம், டாக்ஸி டிரைவராக இருக்கலாம், பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநராக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், எந்த இந்த பொது ஆக்டிவிட்டியில் இருக்காங்களோ, தொண்டு நிறுவனங்களில் இருக்கா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டுநோய் உள்ளவர்கள் பண்ணாங்க. அடுத்து வருவது விரைவு செய்திகள். திருவள்ளூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் பொறுப்புள்ள குடிமகனின் அடையாளம் என்ற விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பா பொன்னையா பொதுமக்களுக்கு வழங்கினார். பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியருமான பிரீத்தி பார்கவி உட்பட 250 மேற்பட்ட வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வ அமைப்புகளும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. காஞ்சிபுரத்தை அடுத்த கோனேரிக்குப்பம் ஊராட்சியில் அறிஞர் அண்ணாநகர் பகுதி மக்கள் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறுகையில், தேர்தலில் வாக்களிக்க பணம் பெறாமல் இருப்பதுடன் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய தாங்கள் முயன்று வருவதாக தெரிவித்தனர். பழனி முருகன் கோயிலில் வரும் 22ஆம் தேதி பங்கினி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சர் ஆட்சியர் அனந்தி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. குஜராத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அகமதாபாத்தில் நாளை முதல் கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத் உள்ளிட்ட 4 நகரங்களில் கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அமலில் உள்ளன. இந்நிலையில் கங்காரியா ஏரி, வனவிலங்குகள் சரணாலயம் உள்ளிட்டவை நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. அகமதாபாத், வதோதரா, சூரத், ராஜ்கோட் ஆகிய நகரங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து இரவு நேர ஊரடங்கு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டு அது இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 3 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அப்துல் வகாப், கே கே ராகேஷ், வயலார் ரவி ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 21ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த 3 இடங்களுக்குமான தேர்தல் April 12ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 24ஆம் தேதி தொடங்கும் எனவும், வேட்புமனு தாக்கல் செய்ய March 31ஆம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி இருந்தால் April 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அன்று மாலையே முடிவு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்திய வீரர்கள் ஷமீர் வர்மா, ஹெச் எஸ் பிரணாய், காஷ்யப், சாய் பிரணீத், ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்கின்றனர். காஷ்யப் ஜப்பான் வீரர் மொமட்டாவையும், ஸ்ரீகாந்த் இந்தோனேஷிய வீரர் சுகியாட்டோவையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் பிரிவில் சாய்னா நேவால் டென்மார்க் வீராங்கனை ஃபிலிச் ஃபெல்டையும், பி வி சிந்து மலேசிய வீராங்கனை சியாவையும் எதிர்கொள்கின்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் எம் ஆர் அர்ஜுன் கபிலா இணைக்கும் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணைக்கும் பங்கேற்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா ரங்கிரெட்டி இணையும் பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று இரண்டாம் அலை பரவிவிடாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்களுடனான காணொலி காட்சி ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தார். தடுப்பூசி தோழமை நாட்டின் மதிப்பை உயர்த்தியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம். முன்னணி இந்திய வீரர்கள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.